ஏங்க என்ன நடந்திருக்குன்னு கேளுங்க. தமிழ்நாட்டில் தான் ஜி ஸ்கொயர் ரைடு அது இதுன்னு நடந்தது. இப்போ என்னடானா கர்நாடகாவில் நடக்குது. யார் காங்கிரஸ் மல்லிகார்ஜுன கார்கே இருக்காருல, அவரோட மகன் வீட்டில் இருமாங்க, உன்னோட உதவியாளர், அவங்க வீட்டில் வந்து இப்போ இது நடந்துகிட்டு இருக்கு. ஏன் இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று அப்படி தான் ஒரு விடுதியிலேருந்து 4.5 கோடி பணம் வந்து எடுத்திருக்காங்க. எப்படி வரிசையாக பணம் வந்து வந்துக்கிட்டே இருக்கு. அவ்வளோ பணம் வந்து கொடுக்குறக்காக அந்த மாதம் 2000 ரூபா தரேன், அப்புறம் கரண்ட் பில்லு ஆன பூனன்னு ஒரு கதை விட்டார் பாருங்க. அதை வந்து இப்போ இவங்க செஞ்சு காட்டியிருக்காங்க. அதை இப்போ வேணா கடைசி நேரம் வந்து பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போ பிடிக்கிறாங்கன்னா அந்த பணம் எங்கே இருக்கு ஏதுங்கிறத முழுமையாக கொண்டு வராங்க. இப்போ எங்கள் என்ன சொல்ல தெரியல. தமிழ்நாட்டில் இங்கே வந்து திமுக அரசாங்கம் அநியாயம் பண்ணிகிட்டு இருக்கு. காங்கிரஸ் என்னடானா அங்கே வந்து காங்கிரஸ் டோட்டலாக அழிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலும் அந்த ஒன்று ரெண்டு இருக்கிறதெல்லாம் இப்போ வேண்டாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து இன்னைக்கு திமுக அடிபட்டதுக்கு காரணமே இந்த வேலை தான். இவங்க பணத்தை மொத்த மொத்தமாக சேர்த்து வச்சு மக்களை கொள்ளையடித்து சேர்த்து வச்சுக்கிட்டு மேலும் சம்பாதிக்கணும், சம்பாதிச்ச பணம் பத்தாது அப்படின்னு சொல்லி மேலும் சம்பாதிக்கணும், மோடியை வந்து ஆட்சியை விட்டு நீக்கணும், எதிர்கட்சியெல்லாம் ஒன்று சேர்க்கணும்னு பிரமாதமாக முன்னால் நின்று செயல்பட்டதே திமுக ஸ்டாலின் தான். அந்த அதுக்கு விழுந்த அடி தாங்க இது. இனி இவர் எந்திரிக்க மாட்டார் அவ்வளோதான். அமலாக்கத்துறையெல்லாம் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் முடக்கம் பண்ணிட்டு போயிடுவாங்க. அங்கேயும் அப்படி தான் நடக்க போகுது. ரெண்டாவது இப்போ கர்நாடகாவில் வந்து 50 பேரும் மோடி பக்கம் வந்துட்டாங்க. மோடி என்னைக்கு கிளம்புறங்கினாரோ அன்னையிலேருந்து அவ்வளோ பேரும் எல்லா கட்சிக்காரனும் மோடி பக்கம் வந்துட்டானாமே. அவ்வளோ பேர் நின்றுக்கிட்டு மோடி மோடின்னு அப்படி குரல் கொடுக்குறாங்க. அப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. இங்கே தான் வந்தாங்க காங்கிரஸ், காங்கிரஸை இங்கேயும் க்ளோஸ் பண்ணிட்டார் மோடி. ஆக மொத்தம் நீ காங்கிரஸ் தமிழ்நாட்டில் இங்கே வந்து இந்தியாவில் இருக்குமாங்கிறத ஒரு கேள்விக்குறியாக ஆகியிருக்கு இன்னைக்கு.